சமைக்கலாம் சாப்பிட நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம நெய் சோறு செய்யலாம், அதாவது கீ ரைஸ். இந்த பொருளெல்லாம் நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. ரெடியாக வச்சுக்கினதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் நெய் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைனா கடையில் வாங்கிக்கோங்க. நெய்யை ஊற்றுங்க. நெய் ஊற்றினதுக்கப்புறம் சூடாகும். அதுக்கப்புறமா இந்த மசாலா பொருளெல்லாம் அதில் போட்டுக்குங்க. ஏலக்காய், பட்டை, லவங்கம், முந்திரி பருப்பு, வெங்காயம், என்னென்ன வதக்கணுமோ அது எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. அவ்வளோதான் நமக்கு தேவை கடைசியில் நெய் சோறு. வாட்டுங்க, வதக்குங்க வெங்காயத்தை. பார்த்தீங்களா, அருமையாக குக் ஆகிட்டுருக்கு எல்லாமே நெய்யில். ஏன்னா நாம் செய்கிறது நெய் சோறு இல்லையா, அதனால தான் சொன்னேன். இஞ்சி பூண்டு அதையும் போட்டுருங்க. யார் யாருக்கு எப்பப்போ எதை போடணும்னு தோணுதோ அது எல்லாத்தையும் போட்டுருங்க. ஆனால் எல்லாமே நெய்யில் போடுங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டே இருக்கு. இப்போ கேரட். கேரட்டோட வேறு ஏதாவது வேணும்னா சேர்த்துக்குங்க, நிறைய போட்டுறாதீங்க, அப்புறம் அது வெஜிடபிள் பிரியாணியாக மாறிடும். இப்போ அரிசி, ஏற்கனவே ஊற வச்ச அரிசி, அதையும் அது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இப்படி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. கலந்தாச்சா, அப்புறம் தண்ணி தேவையான அளவு அப்படின்னு நான் சொல்லுவேன், அது ஆனால் எல்லாருக்கும் தெரியும். உப்பும் தேவையான அளவு தான். இப்போ நல்லா கொதி வருது. தக்காளியை இப்போ போட்டுருங்க. இப்போ ஓரத்தில் பார்த்தீங்களா நெய் தெரியுதா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு மூடி வச்சுருங்க. நண்பங்களே, நீங்களும் நெய் சோறு செய்கிறீங்களா? இப்போ பாருங்கள். ஆ, ரொம்ப அருமையாக இருக்கேன். இப்போ என்ன, நம்ம சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பக்கத்தில் எதிர்க்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு சோறை கம கமன்னு சுட சுட நீங்களே செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் போய் செய்யுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதை லஞ்சுக்கெல்லாம் கொண்டு போகலாம். பாய்.